ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஊக்க உற்சாகமும் எப்போதும் நிலையாக இருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். யாரது வாழ்வில் ஊக்கம் உற்சாகம் இல்லையோ அவரது வாழ்க்கை ரசனையற்றதாக ஆகிவிடுகிறது. ஊக்கம் உற்சாகம் என்பது நமது சிறகுகளை போன்று, அவற்றை கொண்டு நாம் பறந்து கொண்டே இருக்கின்றோம். ஊக்கம் உற்சாகம்தான் நமது பிராமண வாழ்க்கையின் சுவாசமாகும். அவற்றின் மூலம்தான் நாம் வாழ்க்கையின் ஆனந்தத்தினை அடைய முடியும். எனவே வாழ்க்கையை ஊக்க உற்சாகத்தினால் நிறைத்து கொள்வோம். பிராமணர்களாகிய நமக்கு இது மிக சகஜமானதாகும். ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு உயர்ந்த லட்சியத்தினை வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் ஒரு லட்சியம் என்பது இருக்கும்போது அதனை செய்து முடிப்பதற்கான கால அளவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஊக்க உற்சாகத்தினால் மனம் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றது. நாம் முழுமை நிலையை அடைய வேண்டும். கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். பாபாவிடமிருந்து அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை பெற வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களாலும் நமது பையினை நிறைத்து கொள்ள வேண்டும். பாபா நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார். அவரிடமிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே நமது லட்சியமாகும். சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது வாழ்வில் ஒரு உயர்ந்த லட்சியத்தினை உருவாக்கியிருக்கிறோமா? அவசியம் உருவாக்கிக் கொள்வோம். மூன்று மூன்று மாதங்களுக்காக உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கொள்வோம். மிக நல்ல அனுபவங்கள் ஏற்படும். மூன்று மூன்று பாயிண்ட்களுக்கான சிறிய லட்சியங்களை நிர்ணயித்துக் கொள்வோம். ஒரு தாரணைக்கான பாயிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்று மாதங்களில் இந்த தாரணையை எனது வாழ்க்கையில் நான் கொண்டு வர வேண்டும். இரண்டு மூன்று சுயமரியாதைகளை எடுத்துக்கொண்டு மூன்று மாதங்களுக்குள் இவற்றை நான் பயிற்சி செய்திருக்க வேண்டும். மேலும் யோகத்திற்காக மூன்று மாதங்களில் அனுதினமும் இரண்டு மணி நேரங்களாவது நான் யோகம் செய்திருக்க வேண்டும், அல்லது நான்கு மணி நேரங்களாவது யோகம் செய்ய வேண்டும், அல்லது அதற்கும் மேலாக. இப்படிப்பட்ட லட்சியங்கள் நம் வாழ்வினை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. அவ்வாறே இந்த உலகினை துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நமது லட்சியமாகும். போக போக மிகப்பெரிய காரியங்களை நான் செய்தாக வேண்டும். எனவே ஒரு உற்சாகத்தினை எடுத்துக்கொண்டு நடப்போம். நான் இதனை செய்தே தீர வேண்டும். ஒருபோதும் வாழ்க்கையில் தளர்வடையக்கூடாது. தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம். தனது வாழ்க்கையின் மீது அவசியம் ஒரு பார்வையை செலுத்துவோம். சங்கமயுகத்தின் இந்த அழகான காலகட்டத்தினை நான் எவ்வாறு கழிக்கின்றேன்? ஊக்க உற்சாகத்திலா அல்லது சோர்விலா? குழப்பங்களிலா? வீணான விஷயங்களில் மாட்டிக்கொண்டா? நாம் இந்த வாழ்க்கையினை ஈஸ்வரிய சுகத்தில் கழிக்க வேண்டும். ஆஹா, நான் பாபாவிடமிருந்து உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஊக்க உற்சாகத்தினை ஏற்படுத்திக் கொள்வோம். மேலும் இந்த ஒரு அதிர்ஷ்டத்தினை அடைவதில் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்போது மனித மனத்தில் மிகுந்த உற்சாகம் இருக்குமோ, அதாவது மிகுந்த ஈடுபாடு இருக்குமோ, அந்த ஈடுபாட்டின் அக்னியில் அனைத்து விக்னங்களும், அதாவது தடைகளும், எரிந்து சாம்பலாகிவிடுகின்றன. எந்த மனித வாழ்க்கையில் லட்சியம் இல்லையோ அங்கே தடைகள் அவரது வாழ்க்கையை தரைமட்டமாக்கி விடுகின்றன. அவர்களது வாழ்க்கையே தடைகள் மயமாக ஆகிவிடுகிறது. ஆனால் எங்கே ஈடுபாட்டின் அக்னி கொழுந்துவிட்டு எரிகிறதோ, அதிலேயே நாம் மூழ்கியிருக்கிறோமோ, தடைகளையும் பிரச்சனைகளையும் கவனிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லையோ, யார் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நமக்கு கவலையே இல்லை, நாமோ உயர்ந்த லட்சியத்தை அடைவதிலேயே ஊக்கத்தோடு ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் தடைகள் அங்கே தங்குவதே இல்லை. அவை இருப்பதையே நாம் உணர்வதில்லை. எனவே உயர்ந்த லட்சியத்தினை நோக்கி முன்னேறுவோம். உலகம் என்ன பேசும், மக்கள் என்ன கூறுவார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அப்போது வாழ்க்கை ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். இன்று முழு நாளும் வீட்டிற்கு செல்வது, மேலும் மீண்டும் இந்த தேகத்திற்கு திரும்புவது என்பதனை பயிற்சி செய்வோம். நினைவு செய்வோம், இந்த உலகில் 84 பிறவிகளின் விளையாட்டு இப்போது முடிவடைகிறது. இப்போது இந்த உடலை விட்டுவிட்டு
ஆத்மாவாகிய நான் எனது தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன். பறந்து பறந்து பரந்தாமத்திற்கு பாபாவின் அருகாமையில் சென்று விட்டேன். சிறிது நேரம் அங்கே இருந்து கொண்டு சக்திகளை கிரகித்து கொண்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சாக்கார உலகில் எனது ஸ்தூல உடலில் பிரவேசிக்கின்றேன். இவ்வாறு பயிற்சி செய்ய செய்ய நல்லதொரு அசரீரி நிலையினை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.